குழந்தைங்க எப்பவுமே நம்ம கேட்குறப்ப ஓவரா பிகு பண்ணுங்க. நீங்கள் வாங்க, நான் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க லைக் போறோம்னா, பண்ணுங்க, சாட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பில் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எப்படி சொல்லணும்? நன்றி, வணக்கம். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன். புளி குழம்பு மாதிரி ரொம்ப நேரம் வதங்கணும் இல்லை, சும்மா லைட்டாக வதக்கி போட்டோம் அப்படின்னா அது ஒரு. கடைசியாக கொத்தமல்லி தூவிடுவோம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய ஒன் டே ரொட்டீன் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு குட்டியான ஒரு மெசேஜ் நான் வந்து உங்களுக்கு சொல்லிவிட்டு நம்ம எப்பவும் போல் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க எப்படி வந்து கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, அதை வந்து ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்னு. ஒரு வீடியோவாக போடுறதுக்கு அதில் வந்து நிறைய மெசேஜ் எதுவும் கிடையாது, அதனால் ஒரு குட்டியாக ஒரு லைன் மட்டும் சொல்லி உங்கள்கிட்ட நம்மளோட ரொட்டீனுக்கு போகலாம். எப்படி வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் மைண்டில் நினச்சிக்கோங்க. உங்களை கோபம் மூட்டுறது யாருன்னு பாருங்கள், அந்த கோபம் வேல்யூபுளா அப்படின்னு பாருங்கள். சில இது வந்து வேல்யூபே இருக்காது. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை டீஸ் பண்ணி நீ வந்து குண்டாக இருக்க, நீ வந்து கருப்பாக இருக்க அப்படின்னு தேவையில்லாத விஷயத்த உங்களை வந்து டீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்காக, உங்களை கோவப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே சில பேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்து உங்களை உங்களுடைய தலைக்கு மேலே வச்சு உங்களுடைய உடம்பை வீணாக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோடய கலரு, என்னோடய உடம்பு வாகு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் வந்து தூக்கி போட்டு போயிட்டே இருங்க, கண்டிப்பாக அந்த இடத்துல கோபம் வராது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே உங்களுக்கு வந்து சில பேரால் உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் கோபம் மூட்டிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு, என்னோடய பொசிஷன்லேருந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்படியே அதே இடத்துல வச்சுக்குவேன். அவங்கள வந்து அடுத்த இடத்துல வந்து என்னோடய ட்ராவல் பண்ண வர விட மாட்டேன். என்னன்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்படி தான் அப்படின்னு இருக்கப்போ ஓகே, அவங்க அவங்களோட கேரக்டரில் இருக்காங்க, ஏன் நம்ம கேரக்டரை நம்ம மாற்றணும்? இப்போ ஒரு சிலர்லாம் வந்து நம்மளை வந்து எப்போ பார்த்தாலும் கோவம் மூட்டிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களோட கேரக்டர்லேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நிறைய விஷயத்தில் அவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் நம்மளை மட்டும் வந்து நம்மளை வந்து கோவம் மூட்டி நம்மளை வந்து கோவப்படுத்துறதுனால, டென்ஷன் ஆகுறதுனால அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்பாடா, நம்ம வந்து நம்மளோட இதில் வந்து அவளை வந்து இது பண்ண வச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு மைண்டில் வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு சந்தோஷம் வரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் ஓகே, அவங்க அப்படித்தான், அவங்கள வந்து மாற்ற முடியாது, ஏன் அவங்களுக்காக நான் ஏன் மாறணும் அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி கேட்டுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த இடத்துல கோபம் வராது. ஓகே, கோபம்லாம் வந்துருச்சுங்க சிஸ்டர், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினப்போம், ஒன்றுமே இல்லைங்க. அந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து வெளியே கிளம்பி போயிடுங்க. இல்லை சப்போஸ் நம்மளால் வெளியில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம் அப்படின்னா வெளியில் போக முடியாது சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி உள்ள சமயத்தில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சாங்ஸ் போட்டு கேட்பேன். எனக்கு பிடிச்ச சாங்ஸ் வந்து திரும்பி திரும்பி கேட்பேன். இல்லைனா வந்து நல்லா ஒரு டப்பாங்குத்து சாங்குன்னு இல்லையா, அந்த சாங் வந்து கேட்பேன். என்ன இந்த எனக்கு ரொம்ப கோபமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பாட்டு கேட்பேன்னு பார்த்தீங்கன்னா, தர்மதுரை பாட்டு படம் இருக்கு இல்லையா, விஜய் சேதுபதியா நான் நடித்த படம், அதில் வந்து மக்க கலங்கு தப்பா அந்த பாட்டை நல்லா சவுண்டாக வச்சு கேட்டுட்டு அதுக்கு நானும் ஹர்ஷிதா கூட ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் கூட பண்ணிடுவோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது, அந்த ஒரு கோபமும் வந்து பார்த்திங்கன்னா போயிடும். அடுத்த நிமிஷமே நான் வந்து நார்மலாகிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் நம்மளுடைய கோபத்தை வந்து எப்போவுமே நம்மளுடைய உடம்பு மைண்டில் வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரையிலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சாங்ஸ் போட்டு கேளுங்க. அடுத்து வந்து ரொம்ப இதாகிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே செய்யாதீங்க, படுத்து தூங்கிடுங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன். ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தது, ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்கிடுவேன். அதை மொபைலை வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடுவேன், சைலண்ட்லேயே இல்லை ஆஃபே பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டேன் அப்படின்னா என்னோடய கோவம் எதுவுமே இருக்காது, நார்மலாகிடுவேன். அப்படி அது மாதிரி நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரையிலும் கோவமாக இருக்காதிங்க. கோவமாக இருக்கிறதுனால நம்மளுடைய மைண்டு, நம்மளுடைய ஹார்ட் எல்லாமே வந்து பாதிக்கப்படும் தான் நான் நினைப்பேன். அதனால் முடிஞ்ச வரையிலும் அவாய்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா, கோவம் அப்படின்றதே தள்ளி விட்டுருங்க சரிங்களா. ஓகே, நான் இன்னொரு விஷயம் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அவங்க வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், அவங்க வந்து ஒரு கமெண்ட்ஸில் வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து மெயில் ஐடி கொடுத்துருந்தேன். அவங்க வந்து எனக்கு வந்து மெயில் ஐடி கொடுத்துருவேன், மெயிலில் வந்து
என்னன்னு தெரில, வாய் உலருது. மெயிலில் வந்து எனக்கு வந்து கேட்டிருந்தாங்க, நான் கூட வேறு ஏதாவது ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு க்வெஸ்சின் தான், சப்ஸ்கிரைபர் நான் உங்கள்கிட்ட நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்க சொல்லியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்சால் நான் உங்களோட குழந்தையோட பிக்சர் வந்து நான் இதில் வந்து இன்செர்ட் பண்ணுறேன். இந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் பாய் இருக்காங்க, பையன். அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும் போதே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடெல்லாம் வந்து அந்த பர்த் மார்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, சில குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக்காக இருக்கும், சில குழந்தைங்களுக்கு வந்து மச்சும் இருக்கும். ஆனால் இந்த குழந்தைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிங்க் கலரில் இருக்குது, அப்படியே பிளட்டு கிளாட் ஆனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்கின்னுக்குள்ளே ஒரு பிளட்டு கிளாட் ஆனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த இடம்லாம் வந்து மார்க் இருக்குது. அந்த மார்க் வந்து டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் வந்து இதை வந்து லேசர் ட்ரீட்மெண்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குழந்தைக்கு வந்து இப்போ 2 வயசு தான். அப்புறம் வேறு சிலர்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, போக போக இந்த பர்த் மார்க் வந்து மறைஞ்சிரும் அப்படின்னு ஒரு சிலர் வந்து கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் டாக்டரோட அட்வைஸ் என்னென்னா, 5 வயசுக்குள்ளார இதை வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கெலாம் இருந்திருக்கும் இல்லையா, சப்போஸ் இந்த மாதிரி உள்ளவங்க நீங்கள் என்ன மாதிரி பண்ணீங்க, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, இல்லை 5 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து லேசர் ட்ரீட்மெண்ட்டை தான் பண்ணணுமா, பண்ணியே தான் ஆகணுமா, இல்லை வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு சப்ஸ்கிரைபர் யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயத்த வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்மளால் ஒரு குழந்தையோட ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதனால் நீங்களும் ஷேர் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஆன்சரை வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் எனக்கு வந்து சொல்லுங்கள், நான் வந்து அவங்களுக்கும் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். நம்மளால் ஒரு பணம் காசு பொருள் இந்த மாதிரி விஷயத்தில் உதவாட்டினாலும், இந்த மாதிரி கமெண்ட்ஸ் மூலமா ஒருத்தவங்களுடைய கமெண்ட்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரையிலும் இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் எனக்கு வந்து சொல்லுங்கள், சரிங்களா? ஓகே, இன்றைக்கி வந்து என்ன என்ன ஓகே, இப்போ நம்மளோட ருட்டீனுக்கு வந்து போயிடுவோம். இன்றைக்கி என்ன உங்களுக்கு பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோடய சமையலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நிறைய இந்த க்ரீமு அது அதெல்லாம் நிறைய வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். நம்மளுடைய லைஃபுக்கு நம்மளுடைய போகும் போல் என்ன சமையல் நம்ம வந்து வீட்டுக்குள்ள சமைப்போமோ அதுதான் நான் எப்போவுமே சமைப்பேன். அதை வந்து நல்லா டேஸ்டியாக செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். அதனால தான் நான் எப்போவுமே என்னோடய சமையல் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைப்பேன். ஏன்னா ஒரு நிறைய பேர் வந்து எனக்கு சொல்லியிருக்கீங்க, உங்களுடைய சமையல் எனக்கு பிடிக்கும்னு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏற்கனவே வந்து சாம்பார் வந்து வச்சுருக்கேன், ஒரு 2-3 சாம்பார் வெரைட்டி எல்லாமே வச்சுருக்கேன். முருங்கைக்காய் சாம்பார், அதிரடி சாம்பார், அப்புறம் கத்திரிக்காய் சாம்பார் இதெல்லாம் வச்சுருக்கேன். சப்போஸ் பார்க்காதவங்க அந்த லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். அதிரடியான சாம்பார்லாம் குக்கரில் வைக்கிற சாம்பார்லாம் ரொம்ப வச்சுருப்பேன், அதை லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இன்றைக்கி வந்து என்னென்னா, ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க, நம்ம வந்து எப்போவுமே வந்து சாம்பார் வைப்போம், ஆனால் அந்த சாம்பார் வந்து டேஸ்ட்டாக வரமாட்டுது, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட சாம்பார் வந்து டேஸ்ட்டாக இருக்குமா என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எப்போவுமே நான் வந்து வாரத்துக்கு 1 நாள் இல்லைனா 2 நாள் சாம்பார் வைப்பேன். ஏன்னா மற்ற நாள்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவாக புளிக்குழம்பு அப்புறம் ஏதாவது ஒரு சாதம் இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சுருவோம் இல்லையா, அதனால் நம்ம வந்து அதனால் இன்றைக்கி வந்து நான் சாம்பார் வைக்க போகிறேன். சாம்பார் வைக்கப்போ எனக்கு ஞாபகம் வந்தது, ஓகே நிறைய பேர் கேட்டிருக்கிறதுனால இதை வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு நான் எடுத்து போடணும் அப்படின்னு நினச்சேன். என்னென்னா, எல்லோரும் சாம்பார் மாதிரி தான் அதில் உள்ள நுணுக்கங்களை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, அதில் டெய்லி வந்து நம்மளுடைய சாம்பாருக்குன்னு ஒரு சிக்னேச்சர் இருக்கும். என்னென்னா, ஓகே இவங்களோட சாம்பாரா, அம்மாவோட சாம்பார். இப்போ நம்ம யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்மளுடைய அம்மா எவ்வளோதான் தண்ணியாக வச்சாலும் சரி, இல்லை கொளக்கொளன்னு வச்சாலும் சரி, அம்மாவோட சாம்பார்னா அது ஒரு டேஸ்ட்டு இல்லை, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி யாராக இருக்கலாம், அவங்க அம்மா வச்ச சாம்பார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து படிக்கிறேன். இன்னொரு விஷயம், அதனால் இன்றைக்கி நான் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். நான் எப்படி வந்து டெய்லி வந்து டெய்லி இல்லை வாரத்துக்கு 2 நாள் எப்படி சாம்பார் வைப்பேன் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் அதே மாதிரி அதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதே டேஸ்ட்டு வந்து கிடைக்கும். ரெண்டாவது, நம்ம வந்து நீங்கள் வந்து நான் வந்து குக்கரில் செய்கிறேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி மண்பானைகள்லாம் கிடைச்சிது அப்படின்னா நிஜமாக சொல்கிறீங்க, அதில் உள்ள டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரையிலும் நீங்கள் வந்து
மண்பானையில் வச்சு பழகுங்க. ஏன்னா நம்ம வந்து குக்கரு, இந்த அலுமினியம், இந்த நான்ஸ்டிக்கு யூஸ் பண்ணுறதை விட மண்பானை நம்மளுடைய உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். அதனால் கூடிய வரையில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? அப்புறம் இன்றைக்கி வந்து மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து வாழைத்தண்டு கூட்டு வைக்க போகிறேன். எனக்கு இங்கே ஒரு இதுக்கு போயிருந்தேன், சூப்பர் மார்க்கெட்டு. நிறைய கடைகளில் வந்து இங்கே வந்து அவ்வளோவா கிடைக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ஊர்லேருந்து கொண்டு வர்றது, அங்கெல்லாம் நம்ம ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். இப்போ மொதல் நாள் அறுத்தாங்கன்னா, கட் பண்ணாங்கன்னா, இன்றைக்கி வந்து நமக்கு வந்து வாழைத்தண்டு வாழைப்பூலாம் கிடச்சிரும். அப்போ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், செய்கிறதுக்கும் ரொம்ப ஆசையாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 1 வீக்காவது ஆகும், இங்கேருந்து வரது போகிறது எல்லாம் பேக் பண்ணுறது எல்லாம். அதனால் தண்டு வந்து நான் வாங்கவே மாட்டேன். வாங்கினாலும் முத்தலாக போயிடும், நம்ம வந்து குப்பையில் போடுற மாதிரி தான் இருக்கும், அதனால் வாங்க மாட்டேன். அன்றைக்கி ஒரு சூப்பர் மார்க்கெட் போனேன், ரொம்ப அப்படியே இளம் தண்டாக இருந்துச்சு, பார்க்கும்போதே ஆசையாக இருந்தது. ஓகேடா அப்படின்ட்டு வாழைத்தண்டு வாங்கினேன். வாழைப்பூ பார்த்தீங்கன்னா அது வாங்கலை. இந்த நம்ம வந்து கடைசியாக அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த தார் விட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக கட் பண்ணி விடுவாங்க நம்ம ஊர்லெலாம் வாழையை, அந்த மாதிரி இருக்கும், லோடு பிஞ்சாக இருக்கும், அது அவ்வளோ தோக்கம். அதை நான் வாங்க மாட்டேன், அதனால் எனக்கு பிடிக்காதுன்றதுனால வாழைப்பூ வாங்கலை. தண்டு நல்லா இருந்துச்சுன்னு வாங்கினேன். அதனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் வாழைத்தண்டு பொரியல் கூட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோடய கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிடுறேன். எப்போவுமே நம்ம வந்து சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிட்டோம், அப்போ தான் வந்து அந்த சமையல் வந்து சீக்கிரமாக முடியும், நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நம்மளுடைய சமையல் வந்து நல்லா ருசியாக சமைக்க முடியும். அதனால் இப்போ வந்து நான் பாத்திரம்லாம் விளக்கிறேன். வாழைத்தண்டில் கூட்டு செய்ய போகிறேன். இந்த வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா இதோ இந்த சைஸுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் பிஞ்சு தண்டாக கிடச்சிச்சு, சரி ஓகே வாங்கிடுவோம் அப்படின்ட்டு வாங்கி அதை வந்து கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருக்கேன். தண்ணியில் இல்லாமல் போட்டிங்க அப்படின்னா கருத்து போயிடும், ரொம்ப கருப்பாக போயிடும், அதனால் தண்ணியில் போடணும். அப்புறமேட்டு நல்லா கொஞ்சம் பெரிய வெங்காயம், இந்த இதுக்கு பாதி அளவு பெரிய வெங்காயம் இருந்தால் தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதுக்கு வந்து அதிகம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன். அப்புறமேட்டு ஒரு 2 பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை. இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து காரத்துக்கு வந்து நல்லாயிருக்கும், வெறும் பச்சை மிளகாய் மட்டும் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது, இதுக்கு வந்து வரமிளகாய் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் பருப்பு, தோரம்பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன், நம்ம வந்து சாம்பார் குப்பம் இல்லையா அந்த பருப்பு. இப்போது நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஒரு கடாயில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து நிறைய எண்ணெய் தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து சேர்க்கணும். இல்லைனா வச்சுக்கோங்க, இப்போ கடுகு வந்து அவ்வளோவா வந்து புரியாது, இந்த கூட்டுக்கெலாம் வந்து நல்லா புரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். இப்போ கடுகு வந்து புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயம், கருவேப்பில, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துறோம். இந்த வரமிளகாயும் சேர்த்துருவோம். வரமிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சேர்த்துருக்கேன், அப்போ தான் காரத்துக்கு வந்து நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த தண்டை சேர்த்துட்டு தண்ணியோடு தான் சேர்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா தண்டு வந்து வேகிறதுக்கு வந்து டைம் கேட்கும், அதனால் கொஞ்சம் வந்து தண்ணியோடு சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து வேக வைப்போம். வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் பருப்பு சேர்க்கணும். இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு, இந்த சமயத்தில் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த பருப்பு சேர்த்துடலாம். கடைசியாக பருப்பு சேர்த்தோம்னா அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சேர்த்தாதான் இந்த பருப்போட அந்த தண்டு வந்து வெந்து நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக நம்ம வந்து இப்போ சேர்க்குறோம். நீங்கள் வந்து நான் வந்து மஞ்சத்தூள் வந்து பருப்பில் சேர்த்ததுனால மஞ்சத்தூள் சேர்க்கலை, நீங்கள் வந்து பருப்பு சேர்க்கலை அப்படின்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இஞ்சிது பாருங்களேன். சில தண்டெல்லாம் வந்து சீக்கிரம் வெந்துடும், சில தண்டெல்லாம் ரொம்ப முத்துன தண்டெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும். இது வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடுது, அதனால் இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து தண்ணி வெத்தினதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன், ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தண்டு வேகவே இல்லை, கொஞ்சம் முத்துன தண்டு தான். அதனால் திரும்ப தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வச்சோம் அப்படின்னா தான் நல்லா அது ஒரு சாஃப்டாக கிடைக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுருக்கேன். இப்போது ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அம்மு இன்னைக்கு நீ இதே சொல்லலடா, இங்கிட்டு வா, இங்கிட்டு வந்து உட்காரு. ஹர்ஷிதா வந்து பேசுறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அது இருக்கட்டும்டா, அது பண்ணிடுறக்கட்டும். அம்மா அப்பாவுக்கு மத்தியானம் செய்யணும், இங்கிட்டு வா. 1 2 3 அப்பா. சரி, இது ஹர்ஷிதா இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கறது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவளாக வந்து இப்போது வ்ளாக் மாதிரி எடுக்க ஆரம்பிக்கிறா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷர்மிளாக்கா வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அவளாக ஃபோன் எடுத்து ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு அவளாக சொல்கிறா பாருங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோவில் கொடுக்குறேன், ரொம்ப லென்த் ஆச்சுன்னா கட் ஆகி கட் பண்ணிட்டு இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். சரி அம்மா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்டா. குழந்தைங்க எப்போவுமே நம்ம கேட்குறப்ப ஓவராக பிகப் பண்ணுங்க. ஐய் டை படவா. சரி அப்பா, எப்படி பல்லு கழட்டுவாங்க? சரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பல்லு அப்படியே வந்துடும். ஓ வந்துருமாடா. சரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்லுவீங்க? அம்மா எப்படி சொல்லுவேன்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்லுவேன்? அம்மா தூக்கிக்கிறேன், நீ சொல்லு சீக்கிரம். அம்முக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ். ஓகே, நீ சொல்லாதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாதான். என்ன சர்ப்ரைஸ்? நான் தரேன் அம்மா சர்ப்ரைஸ், சர்ப்ரைஸ் தரேன். நீ ஹாய் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட், எனக்கு வணக்கம். நீங்கள் வாங்க, நான் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அப்பா அப்பா போதும் போதும் போதும், கரிஞ்சிருவாங்க. ஓகே, என் நான் பேசுறது பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. என்ன சொல்லுவாங்க? அது மச்சம் அங்க கேளு, அங்க கேளு, அங்க கேளு. மச்சம் அது கடவுள் கொடுத்தது, உனக்கெல்லாம் வரல. அங்க கேளு, ஏன் நான் பேசுறது பிடிச்சிருக்கான்னு கேளு. நான் பேசுறது பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா கேளு. நான் நீ கேளு அவங்கள்ட்ட, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க. முந்தல் மாட்டிடுமா? உழுவ மாட்டேடா அம்மா, அம்மா பிடிச்சிக்கிறேடா. அம்மா சொல்லு, லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, சாட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பில் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. நன்றி வணக்கம். எப்படி சொல்லணும்? நன்றி வணக்கம். இன்னைக்கு லைக் பண்ணுங்க, சேர் பண்ணு, தப்பு பண்ணுங்க, பெல் பண்ணுங்க, கில் பண்ணுங்க. நன்றி வணக்கம். ஐயோ எ தங்கம், எ தங்கம் அப்படி. அப்பா வேலை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப இதாயிடுச்சான். இது வெந்துட்டுருக்கு. இப்போ அடுத்து வந்து சாம்பார் வைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயம் உரிச்சிருக்கேன், 2 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கிறேன். புளிக்குழம்பு மாதிரி ரொம்ப நேரம் வதங்கணும் இல்லை, சும்மா லைட்டாக வதக்கி போட்டோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாம்பாருக்கெலாம். அதுக்காக இப்படி சேர்த்துக்கணும்.
அவ்வளோதான். இப்போ இறக்கிடலாம் பருப்பு. நான் வந்து துவரம்பருப்பை வந்து வேக வச்சுருக்கேன். இதில் வந்து மஞ்சத்தூளும் பூண்டும் போட்டு வேக வச்சுருக்கனால உங்களுக்கு வந்து இப்படி இந்த கலரில் இருக்குது, மஞ்சள் கலரில் இருக்குது. பூண்டு வந்து தனியாக போட்டோம் அப்படின்னா இதில் வந்து நல்லா இருக்காது, அதனால் வந்து அப்படியே வேக வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கணும் இல்லையா, அதை சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நம்ம வந்து சாம்பார் பொடி சேர்க்கணும். மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் வேண்டாம், சாம்பார் பொடி மட்டும் சேர்த்தா போதும். ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த அளவு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன், இதில் வந்து நான் 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் உப்பு இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுக்கணும். இல்லைன்னா அந்த மல்லி நம்ம வந்து மசாலா சேர்த்தோம் இல்லையா சாம்பார் பொடி, அது வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் இப்படி வந்து ஒரு கலக்கிட்டு நம்ம வந்து முருங்கைக்காய் மாங்காய் தானே போட போகிறோம், இதை வந்து சேர்த்துடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இங்கே மாங்காய் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து கொண்டு வந்த மாங்காய், இது லைட்டாக பழுத்துருச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ஆளாக சாப்பிட மனசு வரல, அதான் குழம்புனா ஒரு எல்லோரும் சாப்பிடலாமேன்றதுக்காக அப்படியே கட் பண்ணி சேர்த்துட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவு வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு வந்து கொதிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா நல்லா கொஞ்சம் திக்காக வந்துடும், அவ்வளோதான். இப்போது இதை வந்து ஒரு விசில் மட்டும் போட்டு வேக வைக்கிறேன். இப்போ வந்து புளித்தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா வந்து புளித்தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா முருங்கைக்காய் வந்து வேகாது. அதனால் வந்து ஒரு விசில் வந்ததுக்கப்புறம், இல்லை நீங்கள் குக்கரில் வைக்கல அப்படின்னா கொஞ்சம் நேரம் நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து புளித்தண்ணி கடைசியாக தான் சேர்க்கணும். இப்போ நான் வந்து குக்கரில் வைக்கிறதுனால ஒரு விசில் வைக்கிறேன். இப்போ ஒரு விசிலோடு ஆஃப் பண்ணிட்டேன், இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாவ் சூப்பர், மாங்காய் வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு விசில்லே முருங்கைக்காய் வெந்துடும், ரொம்ப 2 விசில்லாம் வச்சிங்க அப்படின்னா மாங்காய் வந்து தோலோடு கலந்துக்கும். அதனால் இதான் வந்து ஒரு விசில் போதும் இதுக்கு. பாருங்களேன் இவ்வளோ தண்ணி இருக்கணும் சாம்பார், ரொம்ப குழக்குழன்னு இருந்துச்சுன்னா டேஸ்ட்டே இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான், ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆக ஆக அப்படியே ஒரு மாதிரி இஞ்சிக்கும் சாம்பார் பருப்பு, அதனால் அவ்வளோதான். இப்போ இதில் வந்து ஏன் புளித்தண்ணி சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் வந்து சில மாங்காய்லாம் வந்து புளிப்பு இருக்காது, அதனால் கொஞ்சமாக வந்து புளித்தண்ணி சேர்க்கணும். ரொம்ப புளிக்கிற மாங்காய் சேர்த்திங்கன்னா நீங்கள் வந்து சேர்க்க தேவையில்லை. இப்போ நான் வந்து இது கொஞ்சம் இனிப்பாக இருக்கனால புளி சேர்த்தா தான் வந்து குழம்பு வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக நான் வந்து கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த நம்ம புளித்தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா அதுக்காக ஒரு கொதி மட்டும் கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். இதே நீங்கள் வந்து பருப்பு குழம்பு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து தேங்காய் அரைச்சி கடைசி சமயத்தில் நம்ம வந்து ஊற்றலாம். நான் வந்து தேங்காய் தான் அரைச்சி ஊற்றலை, இப்படியே தான் இதை இறக்க போகிறேன். இப்போ இதில் வந்து தாளித்து நம்ம வந்து சேர்த்துடலாம். இப்போ கொதி வந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாம்பார் தாளிக்க போகிறேன். எப்போவுமே சாம்பார் தாளிக்கும் போது சாப்பாட்டுக்காகட்டும் இல்லை நம்ம வந்து டிஃபன் சாம்பாராக இருக்கட்டும், அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து சாதாரண நம்ம வந்து யூஸ் பண்ணுற எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து இந்த சாம்பாருக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதில் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் ஒரு 1/2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்தா தான் அந்த சாம்பாருக்கே ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. அவ்வளோதாங்க நம்மளுடைய முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார். எப்போவுமே சாம்பார் வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, நம்ம வந்து அந்த தாளிக்கிறோம் இல்லையா அந்த தாளிப்பில் தான் வந்து குழம்போட டேஸ்ட்டே இருக்கும் எப்போவுமே. அதனால் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் அழகாக நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே டைம் கொடுக்கணும். கடுகு உளுந்தம்பருப்பு ஏன் நெய் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்யோட ஃப்ளேவர் வந்து சாம்பார் கடைசி வரைக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதுக்காக தான். கடைசியாக கொத்தமல்லி தூவிடுவோம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும், இல்லைனா அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவரே டேஸ்ட்டு போயிடும்.